என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, ரெண்டு நாளைக்கு முன்னதாக கன்னியாகுமரியில் இருந்தேன். கிருபை பெற்று ஊழியத்தை நடத்தி கொண்டிருந்த ஒரு ஊழியக்காரன் பிசாசனுடைய பிடியிலே அகப்பட்டு சில மாதங்களாக பாடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு கல்லூரி மாணவி அவளிடத்தில் ஜெபிக்க போன போது, அவளுக்குள்ளே இருந்த பிசாசு போகாத போது அவள் சொன்னாள், உனக்குள்ளே ஒரு பாம்பு பிசாசு இருக்கிறது. அவள் சொன்னாள், ஐயா, இந்த குடும்பத்திலிருந்து வந்தவள் கல்லூரி மாணவள் மாணவி, எப்படியோ கேட்டு யார் மூலமாக இடத்தில் வந்திருக்கிறாள். கேட்டவள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது, வீட்டுக்கு போய் எனக்கு ஃபோன் பண்ணு, இந்த என்னுடைய ஃபோன் நம்பர். அந்த பிள்ளை கொஞ்சம் பயந்து விட்டாள். பயந்தவள், ஐயா இங்கேயே சொல்லுங்களேன், எல்லார் முன்னாலையும் சொல்ல முடியாது, வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணு. அவள் பயத்தினால இன்னொரு ஆள் அவளை ஜெபத்துக்கு கொழுப்பு அங்கே போன்னு சொன்ன ஆள் இடத்துல போய் அவர் சொன்னார், எனக்கு தனியாக சொல்லுவேன்னு சொல்லியிருக்கிறாரு, ஃபோன் பண்ண சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு தெரிந்து விட்டது, ஏதோ ஒரு காரியம் நடக்க போயிருந்தேன்னு சொல்லி. அந்த மனிதன் கொஞ்சம் ஞானவான் என்கிறபடியினால அவர் ஃபோன் பண்ணும்போது ரெக்கார்ட் பண்ணிவிடு என்று சொல்லி, அந்த ரெக்கார்ட் பண்ணின ரெண்டு பேருக்கும் நடந்த அந்த உரையாடலை என் காதுகளிலே கேட்கும்படியாக செய்தபோது அன்றைக்கு இரவு நான் தூங்கவில்லை. என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, நல்ல வேளைக்கு அதை ரெக்கார்ட் செய்து இந்த ஆளுக்கு காட்டினதினால் நீ அங்கே போக வேண்டாம் என்று சொல்லி ஜெபித்து இன்றைக்கு விடுதலையாக இருக்கிறாள் என்று சொன்னால் எனக்கு அந்த பிள்ளையை பார்க்கவில்லை. ஆனால் அவள் பேசின வார்த்தையும், அந்த பிசாசு விரட்டுகிறேன் என்று சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி என்று சொன்னவரும் சொன்ன சம்பாஷணையை இந்த பொது மேடையில் நான் சொல்ல விரும்பவில்லை. கண்ணீரோடு கொண்டு சொல்லுவேன், மயக்கிவிட்டதினாலே என்னை பார்த்தால் மற்றவர்கள் சொல்வா திட்டுறாருன்னு. திட்டுலையா, மயக்கத்துக்கு தள்ளுகிற மாமிசத்தை அடையாளம் காட்டி கொடுக்கிற பிசாசு, அடுத்தால மாமிசம், இந்த மாமிசம் என்னை மயக்குவதற்கு போதுமானதா இருக்கிறது என் அருமை சகோதரா தம்பி. தமிழ்நாட்டில் நடக்கிற இன்னொரு வேதனை, இவர் முதல்ல சினிமா படம் எடுத்தார், இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்னால ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு சினிமா எடுத்த பிறகு வெற்றி ஆயிடுச்சு. அடுத்த சினிமா படம் எடுக்க போறாரு, இப்ப மகங்கர வெற்றி ஆயிடுச்சு. அதனால வாலிபர்களே, இவர் எடுக்கிற சினிமாவை பாருங்கள் என்று சொல்லுகிற விளம்பரங்களை கேட்பீர்கள். அழுகிறேன், அழுகிறேன். ஐயா, உலகத்தின் அசுத்தத்துக்கு விலகி வந்தவர்களை